அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை திருடன் மகன் திருடன் பழைய தகர பெட்டிக்குள்ளே வச்சுருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எடுத்து வச்சு எண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி அவன் எண்ணி பார்த்து ஒழுங்குபடுத்தி வைக்கிறது முப்பத்தி ரெண்டாவது முறை ஆயிடுச்சு பட்டாசு மத்தாப்பு இதெல்லாத்த தொடுவதில் அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பெட்டிக்குள்ளே ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வச்சு ஒழுங்குபடுத்தி அதை பார்த்து பார்த்து அளவில்லாமல் சந்தோஷப்பட்டான் தம்பி சீனுவுக்கும் தங்க அம்ளுவுக்கும் எது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு அவன் ரொம்ப யோசனையில் இருந்தான் சீனுவுக்கு படப்படான்னு வெடிக்கிற பட்டாசு அம்ளுவுக்கு புஸ்வானம் அப்படின்னு அவனுடைய வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நிற்கிற சத்தம் கேட்டுச்சு பெரிய மாமா வந்துட்டாரு என்று சொல்லிவிட்டு பாலன் தகரப்பெட்டியை அவசர அவசரமாக பூட்டிகிட்டு விழுந்தடிச்சு வாசப்படி பார்க்க ஓடி நின்னான் குதிரை இருந்து கருப்பு கோட்டோட சருக தலப்பாகையோட கையில் ஒரு அட்டை பெட்டியை வச்சுட்டு பெரிய மாமா இறங்கிட்டு இருந்தார் பெரிய மாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊரில் பிரபல வக்கீல் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ அவர் வீடு திரும்பி வந்திருக்கார் பாலனுடைய கவனமெல்லாம் பெரிய மாமா கையிலிருந்து அந்த அட்டைப்பெட்டியில் தான் இருந்துச்சு அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமா பாலன் கேட்டான் மாமா மாமா நான் சொன்னேனே ஏரோப்ளைன் வானோ வாங்கிட்டு வந்தேலா அப்படின்னு கேட்டான் பெரிய மாமா புன்னகையோட வீட்டு வாசப்படி ஏறினார் பெரிய மாமாவோட பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளேருந்து அந்த சமயம் வெளியே வந்தாங்க பாலனுடைய கேள்வி அவர்களுடைய காதில் விழுந்துச்சு துரை சங்கரோட காதில் மெதுவாக சொன்னான் இவனுக்கு என்ன இந்த பரபரப்பு அப்படின்னு கேட்டான் அதுவும் பாலனுடைய காதில் விழுந்துச்சு அதையெல்லாம் பாலன் பெருசாக எடுத்துக்கல பெரிய மாமாவை பார்த்து கையை நீட்டினான் அவசரப்படாத உள்ளவா தரேன் அப்படின்னு சொன்னார் மாமா பிறகு உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்துட்டாங்களா என்று கேட்டார் இல்லை அப்படின்னு சொன்னான் பாலன் கல்யாண சுந்தரம் ஆஃபீஸ் அறைக்கு சென்று மேஜை மீது அட்டப்பெட்டியை வச்சார் அதற்குள்ளே இருந்து ஏரோப்ளைன் வானத்தை எடுத்து பாலனோட கையில் ரெண்டு கொடுத்தாரு மற்றது எல்லாத்தையும் துரைகிட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னார் பாலன் ஏரோப்ளைன் வானத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து குதிச்சு ஓடிட்டான் துரையோ சங்கரனோ அப்பாவோட ஆஃபீஸ் அறையிலேயே நின்றுட்டு இருந்தாங்க பாலனை விட அவர்கள் வயசில் மூத்தவங்க தான் துரை சங்கரை பார்த்தான் சங்கர் தகப்பனாரை பார்த்தான் அப்பா பாலை திருடுறான்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொன்னான் அட்வொகேட் கல்யாண சுந்தரம் அவனை கோபமாக பார்த்தார் அப்போ துரை ஆமாம் அப்பா நேற்று அவ தகர பெட்டியை திறக்கும்போது தற்செயலாம் நாங்கள் அந்த பக்கம் போனோம் நிறைய பணம் வச்சுருந்தான்ப்பா அதில் அப்படின்னு சொன்னான் கூடவே சங்கரும் அவனுக்கு அவ்வளவு பணம் எப்படி கிடச்சிருக்கும் திருடி தானே இருக்கணும் அம்மா கூட அடிக்கடி நாலனாவை காணோம் எட்டனாவைக்கானலாம் சொல்லியிருக்காங்க இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சங்கரும் சொன்னான் திரும்பவும் துறை அப்பாவோடய திருட்டு குணம் பையனுக்கும் இருக்கும் போல் அப்படின்னு சொன்னான் சே பேசாதிரு என்று அதட்டினார் கல்யாண சுந்தரம் இந்த சிறுவர்கள் இருவரும் பேசியதில் அவருடைய மனம் புண்ணாயிற்று என்று அவருடைய முகத்தில் தெரிந்தது பிறகு கொஞ்சம் சாவதானமான குரலில் துரை சங்கர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது பாலனுடைய அப்பா அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்ட காலம் ஏற்கனவே அந்த பையன் மன நொந்திருக்கான் அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசினது காதில் விழுந்தா அவன் மனசு என்ன பாடுபடும் யாரை பற்றியும் அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டு பழி சொன்னால் அது பாவம் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவனுக்கும் பாக்கெட் மணி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதில் அவன் மிச்சம் பிடிச்சி சேர்த்தி வச்சுருக்கலாம்ல எதுக்காக அவனுக்கு இப்படி திருட்டுப்பட்ட சூட்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னார் இந்த பேச்செல்லாம் பாலனோட காதில் விழுத்தா செஞ்சுது அவள் வாங்கிட்டு போன ஏரோப்ளைன் வானத்தில் ஒன்றில் மட்டும் திரி இல்லை அதை பெரிய மாமாட்டை கொடுத்து மாற்றிட்டு போகலான்னு வந்திருந்தான் இவங்க பேசினதெல்லாம் காதில் விழவே ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் இருந்தவன் அப்படியே திரும்பி போயிட்டான் போய் தன்னுடைய பழைய தகர பெட்டி கருகளை உட்காந்துக்கிட்டு அதுக்கு மேலே தலையை வச்சுக்கிட்டு விம்மி விம்மி அழுதான் ஏண்டா குழந்தை என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கியா ராத்திரியெல்லாம் அதிக நேரம் கண் விழிச்சு படிக்கிற போல் இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே பாலுவோட தாய் அவனுக்கு அருகில் வந்தாங்க பாலன் தலையை நிமித்தி கண்களை தொடச்சிக்கிட்டான் ஏண்டா அலற என்ன ஆச்சு அப்படின்னு பதப்பதிச்சு ஜானகி அருகில் வந்து உட்கார்ந்தாங்க இல்லைம்மா அழல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் பாலன் சீ பொய் சொல்லாத அழுது அழுது முகமெல்லாம் இருக்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஜானகி வீங்க முயலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா பாலன் ஏண்டா அழற யாராவது ஏதாவது சொன்னாங்களா அம்மாட்ட சொல்லுடா அப்படின்னு கேட்டாங்க ஜானகி ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலைம்மா தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அம்புலுவையும் சீனுவையும் பார்க்கணும் போல் இருக்குமா நானும் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்டான் பாலன் வேண்டா வேண்டாம் அசடு மாதிரி பேசாத நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது இங்கே இருந்தால் மாமா உனக்கு புது வேஷ்டி புது சொக்கா எல்லாம் வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னால் ஜானகி அவ்ளோவுக்கும் சீனவுக்கும் வேணும் இல்லை எனக்கு மட்டும் புதுசு இருக்குது அவங்களுக்கும் வேணும் இல்லை அப்படின்னு கேட்டான் பாலன் அவங்களுக்கு என்ன பச்சை குழந்தைங்க அப்பா அடுத்த வருஷம் வெளியில் வந்தால் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான் ஜானகி பாலன் கொஞ்சம் நேரம் சுவத்தை பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தான் அப்பா எப்படி அம்மா இருக்கார் எப்போ வெளியில் வருவார் நல்லா தாண்டா இருக்கார் அவருக்கு என்ன பி க்ளாஸில் வச்சுருக்காங்களாம் மூணு மாதம் காலம் தானே ஆயிருக்கு விடுதலைக்கு இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா உன் பேரில் ரொம்ப கோபமாக இருக்காராம்மா அப்படின்னு கேட்டான் பாலன் என் பேரில் எதுக்குடா கோபமாக இருக்கார் நானாக இப்படியெல்லாம் கெட்டு அழிய சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா அப்புறம் நான் ரயிலுக்கு கிளம்பணும் நீ சமத்தாக இருக்கியா யாராவது எதாவது சொன்னால் காதில் போட்டுக்காத சரியா கட்டு மத்தாப்பு எல்லாம் நிறைய இருக்குல்ல நீ சீனுக்கும் அம்புளுக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா அவங்களும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஆகட்டுமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே தயங்கி தயங்கி பெட்டியை திறந்து ஒரு கட்டை எடுத்தான் அப்புறம் அதை வச்சுட்டு இன்னொன்று எடுத்தான் ரெண்டு பட்டாசு கட்டு ரெண்டு படப்படா ரெண்டு மத்தாப்பு பெட்டி எடுத்து அம்மா கிட்ட கொடுத்தான் ஏண்டா பெட்டி நிறையா வச்சிருக்கேல்ல ரெண்டே ரெண்டு கொடுக்குறியே அப்படின்னு கேட்டாங்க ஜானகி அம்மா இந்த வீட்டில் துர சங்கர் எல்லாம் நிறையா வானம் வெடிப்பாங்கம்மா அவங்கள போல் நானும் வெடிக்கணும்ல அதான் நானும் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னான் பாலன் அப்படியா அதுவும் சரிதான் அப்போ இந்த பட்டாசையும் நீயே வச்சுக்கூடா சீனவுக்கும் பா அம்புளுக்கும் பட்டாசுலாம் விட தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க ஜானகி அம்மா எல்லாம் தெரியுமா கட்டாயம் நீ எடுத்துட்டு போ நான் கொடுத்தேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி பாலன் சொன்னான் இன்னொரு மத்தாப்பு பெட்டியும் அதிலிருந்து எடுத்து கொடுத்தான் ஜானகியோட புருஷன் ராமுடு அவர் போக்கிரிகள் உலகத்தில் ரொம்ப காலமாக பிரசித்தி பெற்றுருக்கிறார் ராமுடுவை பிடிச்சி கையில் விலங்கு மாட்டி இரும்பு கதவுக்குள்ளே தள்ளி இழுத்து பூட்டணும்னு போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ராமுடு அப்படியே போலீஸ் கையில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தார் கடைசியாக அவருடைய அருமை மனைவி பதிபக்தியுள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகி மூலமாக போலீஸ் கையில் மாட்டிக்கிட்டார் ராமுடு பார்த்துட்டு வந்த உத்தியோகம் போனதுலேருந்து அவர் அதிகமாக குடும்பத்தை கவனிக்கிறதில்ல மாதத்தில் சில நாட்கள் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார் வரும்போதெல்லாம் மனைவிகளோடும் குழந்தைகளோடும் ரொம்ப பாசமாக இருப்பார் அவங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக பேசுவார் பெரிய ப்ரைஸ் அடிக்கப் போகுதுன்னு அதுக்கப்புறம் வீடு உண்டு த வேலை உண்டுன்னு இருக்க போகிறதாகவும் சொல்லுவார் ஆனால் அந்த பேச்சிலெல்லாம் ஜானகிக்கு அதிகமாக நம்பிக்கை இல்லை ரெண்டு மாடுகளை வச்சுட்டு தமையன் தம்பிகளோட உதவியோட காலத்தை கழிச்சிக்கிட்டு இருந்தா பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையும் கஷ்டத்தை சகிச்சுக்கிற தன்மையும் கொடுத்துச்சு பாலனை அவனோட மாமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஜானகிக்கு ஒரு தெம்பே வந்துச்சு அவளோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தணும் எரும மாட்டு தயிர் நெய் விற்று கிடைக்கிற காசு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அப்படி மிச்சம் பிடிச்சி வச்ச பணத்தை எல்லாத்தையும் அவள் சேர்த்தி வச்சா ராமுடோட கண்ணில் படாமல் அதை எப்படியாவது பத்திரமாக வைக்கணும்னு பதுக்கி பதுக்கி வச்சுருந்தாள் இந்த மாதிரி பல தடவை அவகிட்ட இருந்து ஐம்பது ரூபா கூட பத்து ரூபா கூட நான் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றேன்னு ராமுடு பலமுறை வாங்கிட்டு போயிருக்கார் ஆனால் ஒரு தடவை கூட பணம் திரும்பி வந்ததில்லை இப்படி மிச்சம் பிடிச்ச பணத்தையெல்லாம் ஜானகி டெய்லியும் அவள் தூங்குற தலகனை கடியில் வச்சுட்டு தான் தூங்குவாள் ஒரு நாள் ராமுடு அந்த தலகனை எடுத்து வச்சுட்டு படுத்திருந்தார் என்னது தலையனை இப்படி கணக்குதே அப்படின்னு கேட்டார் ஜானகி ரொம்பவே பயந்துட்டான் மறுநாள் பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பழைய துணியில் முடிஞ்சு அரிசி பானையில் போட்டு வச்சா அதுவும் மனசுக்கு நிம்மதியாக இல்லை அண்ணன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பணத்தை எல்லாம் பேங்கில் போடணும்னு முடிவு பண்ணான் ஒரு நாள் சில்லறையாக இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டை மாற்றிட்டு வந்தான் கிருஷ்ண பகவானோட படத்துக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சா அதுலேயும் நிம்மதி இல்லை ஒரு தகர டப்பியில் நோட்டு ரூபாயுமா நூற்றி எட்டு ரூபாய் போட்டு முடிஞ்சு பழைய துணி ஒன்றில் சுற்றி கட்டி ஒரு நாள் நடு வீட்டு கூடத்தில் ஒரு மூளையில் குழி தோண்டி அதை புதிச்சிட்டாள் புதைச்ச இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி தவிட்டு மூட்டையும் போட்டு மூடிட்டாங்க அந்த சமயத்தில் ராமுடு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்தார் ஜானகி உன்னிடம் பணம் இருந்த ஒரு இருபது ரூபா கூட ஒரு மாதத்தில் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டார் ஜானகி தலையை ஒரே ஆட்ட ஆட்டி இல்லைன்னு சொல்லிட்டான் பெட்டியில் சட்டியில் எல்லாத்துலேயும் ராமுடு கையை விட்டு தேட ஆரம்பித்தார் ஒன்றும் கிடைக்கல ஜானகி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா நல்ல வேலை பணத்தை பொதிச்சு வச்சது நல்லதாக போயிருச்சு ராமுடு போனதுக்கப்புறம் மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கும்போது கொஞ்சம் கீழே சிந்திடுச்சு அதை அழுறதுக்காக மூட்டையை நகத்துனா அப்போ தான் பகீர்னது தலை சுத்துச்சு ஏன்னா சுவர்க்கு மூளையில் தரைக்கு ஓரமாக துவாரம் இருந்துச்சு அலறி அடிச்சுக்கிட்டு கையை விட்டு தேடி பார்த்தா பணம் வச்சுருந்த டப்பாவை காணலை அவள் அப்போ போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்தில் இருந்து எல்லோரும் கூட்டிட்டாங்க ஜானகி விஷயத்த சொன்னதும் அங்கேருந்து ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிட்டார் போலீஸ்காரங்கள வந்தாங்க ஜானகிட்ட என்ன விஷயம்னு கேட்டாங்க போன பணத்தை கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் பணம் திருட்டு போனதையும் தான் இங்கே புதைச்சி வச்சுருந்ததையும் ஜானகி போலீஸ்காரங்க கிட்ட சொன்னான் யாரோ திருடிட்டாங்களேன்னு கதறி கதறி அழுதா பாவம் ஜானகியுடைய கதறல் போலீஸ்காரங்களையே மனசு கஷ்டப்பட வச்சிருச்சு நீ சும்மா அரு அழுதுகிட்டே இருக்காத நாங்கள் கண்டுபிடிச்சி தர்றோம் அப்படின்னு போலீஸ்காரங்க ஆறுதல் சொன்னாங்க அன்னைக்கு சாயந்தரமே போலீஸ்காரங்க திரும்ப வந்து ஜானகியிட்ட அவன் புருஷனை பற்றி விசாரித்தாங்க ஜானகிக்கு பகிர்னது ஏற்கனவே அவன் மனசில் ராமுடவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு அவளே அவன் மனசை திடப்படுத்திட்டு தான் புருஷன் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னான் ரெண்டு நாளைக்கு முன்னே தான் வந்தான்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லைவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் புருஷனை காப்பாற்றிட முடியுமா என்ன போலீஸ்காரங்க என்ன சும்மாவா எத்தனை குற்றங்களை பார்த்துருப்பாங்க எத்தனை சிக்கலான பிரச்சனைகள்லாம் தீர்த்துருப்பாங்க இந்த சாதாரண திருட்டு அவங்களுக்கு பெருசா கடைசியில் போலீஸ்காரங்க நா ராமுடுவையும் அவருடைய கூட்டாளிக மூணு பேர்த்தையும் கைது செஞ்சிட்டாங்க நாலு பேர்த்து மேலேயும் பணம் வச்சு சீட்டு விளையாடுறாங்கன்னு வழக்கு தொடுத்தாங்க ராமுடு பேரில் அதிகப்படியான திருட்டு வழக்கையும் சேர்த்தி தொடுத்தாங்க ஜானகி தன்னுடைய ஆத்திரத்தினால இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சுன்னு முட்டி மோதி அழுதா தமையன் வக்கீல் கல்யாண சுந்தரம் யோசனைப்படி பணம் திருட்டு போனது உண்மை இல்லைன்னு சாதிச்சா மளிகை கடை பாக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது மளிகைக்காரரை சமாளிப்பதற்காக இப்படி ஒரு கற்பனை கதை கட்டியதாகவும் சொன்னான் இதெல்லாம் ஒன்றும் புடிபடலை கோர்ட்டில் அவளுடைய முதல் வாக்கு மூலமே கோர்ட்டில் ஆதாரமாக இருந்துச்சு அதனால் மற்ற சாட்சிகள் எல்லாம் சேரவும் ராமுடுவை ஒரு வருஷம் சிறை தண்டனையில் வச்சாங்க மேற்படி வழக்கு விசாரணையின் போது ராமுடு அவளிடம் நடந்து கொண்ட முறை எல்லாமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அவள் ஜானகியோட மேலே கொஞ்சம் கூட கோபமே இல்லை அவனுடைய மனப்போக்கு ரொம்பவே மாறி இருந்துச்சு நீ என்ன செய்வ ஜானகி வேணும்னா என்ன சிறைக்கு அனுப்பணும்னு செஞ்ச என் தலையெழுத்து அப்படி வாய் மூலமாக இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும்னு இருக்குது நீ வீணாக வருத்தப்படாத அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொன்னார் இதெல்லாம் ஜானகியோட காதில் ஏறுமா அவள் பட்ட துயரத்துக்கு அளவே இல்லை எந்த மாதிரி துயரம் நடந்தாலும் காலப்போக்கில் அது எல்லாமே இல்லையா கடவுள் மனுஷனுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு ராமுடு சிறைக்கு போய் மூணு மாதம் ஆயிடுச்சு ஜானகி அவனை சிறையில் பார்க்கறதுக்காக போயிருந்தா அவனுடைய அண்ணன் தம்பிமார் வசித்த நகரத்தில் தான் அந்த சிறை இருந்துச்சு ஜானகி தம்பி கைலாசம் அவரை அழைச்சிக்கிட்டு சிறைக்கு போயிருந்தா ராமுழுவை பார்க்குறக்கு இரும்பு கம்பி கூண்டுக்கு உள்ள தான் கணவன் இருக்கிறத பார்த்துட்டு ஜானகிக்கு வயிறு பற்றி எரிஞ்சுது இருந்தாலும் தான் கணவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவன் சிறையில் சௌகரியமாக தான் இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சான் ஜானகி எத்தனையோ பெரிய மனுஷங்க எல்லாம் காந்தி கட்சியில் சேர்ந்து சிறைக்கு வரலையா அந்த மாதிரி நானும் சிறையில் இருக்கேன்னு நினச்சிக்கோ விடுதலையாயி வெளியே வந்ததும் என் வாழ்க்கை மொத்தமாக பாரு அப்படின்னு ராமுடு சொன்னார் தான் கஷ்டப்பட்டு சேர்த்தி புதைச்சி வச்சுருந்த பணத்தை திருடியது ராமுடு தான் அப்படிங்கிறதுல ஜானகிக்கு சந்தேகம் எதுவும் இல்லை தான் புருஷன் யோக்கியன் இல்லைன்னு தெரிஞ்சும் தான் பதட்டப்பட்டு போலீஸுக்கு சொன்னதை பற்றி தான் அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் இந்த சிறைப்பயணம் அவனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கிற ஒரு எண்ணத்துல அவன் மனசை தேத்திக்கிட்டான் இதை பற்றி நினச்சி ஒரு வகையான மன நிம்மதியோட ஜானகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனான் ஜானகி தம்பி கைலாசம் அவளை ரயில் ஏற்றி அனுப்பிவிட்றதுக்கு வந்திருந்தான் பாலன் இங்கே ரொம்ப சமத்தா இருக்காங்க்கா நல்லா படிக்கிறான் அவனை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு கைலாசம் ஆறுதல் கூறினார் அந்த குழந்தை தான் அவனைத்தான் நான் நம்பி இருக்கேன் அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தாதான் என் கஷ்டம்லாம் விடியும் அப்படின்னு ஜானகி கண் கலங்கினான் குப் குப்புன்னு சத்தத்தோடு தூரத்தில் ரயில் வந்துக்கிட்டு இருந்துச்சு அம்மாவும் சின்ன அம்மாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படுற வரைக்கும் பாலன் காத்துக்கிட்டு இருந்தான் ஒற்றை மாட்டு வண்டி வீட்டு வாசலிருந்து நகர்ந்ததும் சட்டுன்னு ஓடியாந்தான் தகர திறந்து அதுக்குள்ளே வச்சுருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய பேக்கெட்டில் வச்சுக்கிட்டான் பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டில் வலது பக்கத்தில் வாசற்படி வழியாக யாரும் கவனிக்காத போது வெளியே ஓடிட்டான் ஒரே ஓட்டமும் நடையுமா பட்டாசு மத்தாப்பு இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனான் தம்பி என்ன வேணும் அப்படின்னு கடைக்காரர் கேட்டார் எனக்கு ஒன்று வேணாம் ஐயா என்னோட உள்ள பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் வாங்கிட்டு எனக்கு எதாவது பணம் தர முடியுமா அப்படின்னு கேட்டான் அபாலன் கடைக்காரருக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் தீபாவளிக்கு முதல் நாள் ஆச்சே பட்டாசு மத்தாப்பு எல்லாம் பயங்கர விலைக்கு விற்றுட்ருக்கு அதனால் ஒரு மாதிரி பேரம் பேசி அவங்ககிட்ட பணம் கொடுத்து அந்த பட்டாசு மத்தாப்புகளையெல்லாம் வாங்கிட்டார் பணத்து வாங்கினதும் இல்லையோ பாலன் ஒரே ஓட்டமாக ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தான் பத்து நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் ரயில் வண்டி பிளாட்ஃபாரத்திற்கு வந்து அப்போ தான் நின்றுட்டு இருந்துச்சு திறந்திருந்த கேட் வழியாக பாலன் பாய்ந்து ஓடி ட்ரெயினுக்கு பக்கமாக வந்துட்டான் புறப்படுற நேரம் ஜானகி அம்மா வண்டியிலிருந்து தலையை வெளியில் நீட்டி தான் தம்பிக்கிட்ட குழந்தைய கவனமாக பார்த்துக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் பாலன் காதில் கூட அது விழுந்துச்சு பாலன் ஒரே ஓட்டமா அந்த வண்டியை நோக்கி ஓடினான் நல்ல வேளையா வண்டியோட கதவு திறந்திருந்துச்சு பாய்ஞ்சு உள்ளே ஏறி தடால்னு கீழே விழுந்தான் விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் எந்திரிச்சு ஓடி போய் அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னா அட என் கண்ணே அப்படின்னு ஜானகி அவனை அள்ளி அணைச்சிக்கிட்டா பாலன் தான் அம்மா கிட்டே திமிரிட்டு ஜன்னல் ஓரமாக வந்து நின்று மாமா கைலாசத்தை பார்த்து நான் தீபாவளிக்கு ஊருக்கு மாமா எல்லாத்துட்டியும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னான் கைலாசம் அதிசயமாக அவனை பார்த்தான் ஏண்டா பாலு மாமா வீட்டில் செம்மத்தான் இருக்கேன்னு சொன்னேன் ஏண்டா இப்போ இப்படி ஓடியாந்த அப்படின்னு கேட்டா ஜானகி அவன் வந்ததில் அவளுக்கு சந்தோஷந்தான்னு அவள் குரலையே தெரிஞ்சுது தீபாவளிக்கு உங்களோடலாம் இருக்கணும் இல்லைம்மா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் பாலன் பிறகு எதையோ நினச்சிக்கிட்ட மாதிரி ஐயோ அடடா அப்படின்னு கூச்சல் போட்டான் என்னடா பாலு என்ன ஆச்சு அப்படின்னா ஜானகி அவசரத்தில் மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு ரயில் ரயில்காரனை கொஞ்சம் திருப்பி போக சொல்கிறியா நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டான் ஜானகி புன்னகையோட நல்ல வேடிக்கையாக இருக்கே ரயில் திரும்புமாடா அப்படின்னு கேட்டா திரும்பாதா சரி போனால் போகட்டும் நான் சீனுவுக்கும் அமுளுவுக்கும் கொடுத்தேன்ல அதை கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வெடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டம்தான் பாலு சீனும் அம்முளும் வீட்டுக்குள்ளே வளைய வளையமாக வந்து கூத்தடிச்சாங்க அம்மாவை எந்த வேலையும் செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணாங்க பட்டாசு கட்டையும் மத்தாப்பு பெட்டியும் சுட மனசில்லாமல் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜானகி செஞ்ச பணியாரத்தை கூட கொஞ்சமாக ருசி பார்த்துட்டு போதும்னு வச்சுட்டாங்க தீபாவளி பட்சனை எல்லாம் தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் சாப்பிட்ணுமாமே குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு படுக்கும்போது மணி பத்தாயிருச்சு அதுக்கு அரை மணிக்கு பிறகு தான் ஜானகி வந்து படுத்தா தூங்கும் குழந்தைங்களோட பால்வடிகிற முகத்தை பார்த்து விளக்க சிறிதாக்கி மூளையில் ஒரு ஓரமாக வச்சா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்ல அப்போ இப்போவே தூங்கணும் அப்படின்னு படுத்தா ஆனால் தூக்க வரல இவ்வளவு சமத்தான குழந்தைங்களை பெற்ற அப்போ இப்படி சீர்கட்டு சிறையில் இருக்கிறானேன்னு மனம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்போ பாலன் தன்னோட படுக்கையிலிருந்து எழுந்து உக்காந்தான் மனவேதனையில் இருந்ததுனால ஜானகி சட்டுன்னு கூட என்னடா தம்பின்னு கேட்கனா வரல பாலன் ரெண்டு பக்கமும் யாராவது முழிச்சிருக்காங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்தான் கூடத்து மூளையில் சொபத்தூரமாக சாத்தியிருந்த ஏனியை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அந்த ஏனி மேலே ஏறினான் பாலனுடைய இந்த வேலையினால ஜானகி அவனை ரொம்ப அதிசயமாக பார்த்தா இந்த நேரத்தில் இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சட்டனை அவன் பேர் சொல்லி கூப்பிட்டாலோ இல்லை ஏதாவது சத்தம் கேட்டாலோ குழந்தை பயந்து ஏனியிலிருந்து கீழே விழுந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயத்தில் பேசாமல் அமைதியாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏனி உச்சியில் ஏறிய பாலன் அங்கே சுவத்து ஓரமாக ஏதாவது இருக்கான கைவிட்டு தேடினான் அதுக்கப்புறம் அவன் பேக்கெட்டில் இருந்து எதோ ஒன்று எடுத்தாள் அதை சுவர் ஓரமாக பத்திரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்தமே இல்லாமல் இறங்கி வந்து படுத்துட்டான் ஜானகிக்கு என்ன இல்லாமல் தோணுச்சு ஒருவேளை தகப்பன போல பிள்ளையும் திருட்டு காரியம் செய்கிறானோன்னு நெஞ்சமெல்லாம் பத மாமா இருந்து எதையாவது திருடிட்டு வந்து இங்கே வைக்கிறானோ சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அவ்வளவுக்கும் சீனுக்கும் தெரியாமல் பட்டாசு கட்டை ஏதாவது எடுத்து ஒளிய வச்சுருப்பான்னு மனசை தேர்த்திக்கிட்டா அசட்டு பிள்ளை ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது பட்டாசு வெடிக்கும் இல்லையா இதை பற்றி பாலன் கிட்ட இப்போவே கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் என்னென்னு கேட்குறது எப்படி ஆரம்பிக்கிறது ஜானகி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாலன் மறுபடியும் எழுந்து தான் படுக்கையிலேருந்து உட்காந்தான் இது என்ன குழந்தை விம்மி விம்மி இருக்கானே அழுகும்போதே அம்மா அம்மானு கூப்பிட்றானே ஒருவேளை கூரை கை வச்சு தேடிக்கிட்டு இருந்தானே அப்போ ஏதாவது தேல் கீது கடிச்சிருக்குமோ அப்படின்னு ஜானகி ரொம்ப திடுக்கிட்டு எந்திரிச்சு போனான் பாலு என்னடா அலற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சொப்பனா கண்டா அம்மா அப்படின்னு சொன்னா பாலன் அதே என்னடா சொப்பனோ அப்படின்னு அம்மா கேட்டா அம்மா ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால பாலன்னு சொன்னான் ஏதோ ஒரு தேவதை வந்து என்னை தட்டி எழுப்புச்சு பாலு உங்க அப்பா பேரில் எல்லாரும் குத்த சொல்லியிருக்காங்க அவர் பேரில் எந்த தப்பும் இல்லை உங்க அம்மா வச்சிருந்த பணம் உச்சிமேட்டில் உத்தரத்து பொந்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு நான் அதை நம்பவே இல்லைம்மா ஆனாலும் அந்த தேவதை என் கையை பிடிச்சு ஏணியில ஏற்றி கூட்டிட்டு போய் மேலே காமிச்சுது உத்தரத்து பொந்தில் நெஜமாவே பணம் இருந்துச்சுமா அப்படின்னு பாலன் சொல்லிக்கிட்டே திரும்பவும் அழ தொடங்கினான் ஜானகிக்கு எல்லாமே இப்போ தான் புரிஞ்சுது பாலனுடைய தகப்பனாரை பற்றி அவன் மாமா வீட்டில் பேசினதை குழந்தை கேட்டுருக்கணும் அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மா தாங்கிற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பா திருடவில்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த குழந்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஜானகி தெரிஞ்சிதுவும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு அவளோட இருந்து கண்ணீர் ரொம்ப பெருகி வந்துச்சு குழந்தைக்கு பதில் சொல்ல முடியாமல் அவ திணறினான் அவனோட பேசுறதுக்கு கூட இவளுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு ஆனால் பாலன் விடலை அம்மா நீ ஏனியில் ஏறி பாருமா சீக்கிரம் இப்போவே ஏறு அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினான் ஆகட்டும் பாலு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஜானகி இல்லைம்மா இப்போவே பாருமா இல்லைட்டுன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னா பாலன் குழந்தையை திருப்திப்படுத்துறதுக்காக ஜானகி அறிக்கின் விளக்கை எடுத்துக்கிட்டு பாலன் ஏனிய அடியில் பத்திரமா பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினான் உச்சியை அடைஞ்சதும் உத்தரத்து பொந்தில் கையை விட்டா அவள் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய பணப்பே இருந்துச்சு அதைத்தான் பாலன் அந்த உத்தரத்து பொந்தில் வச்சுருக்கான் எடுத்த போது அதுக்கு கீழே வேறு ஏதோ கையில் பட்ட மாதிரி இருந்தது துணி மாதிரியும் இருந்துச்சு இன்னும் ஏதாவது வச்சுருக்கானா இந்த பையன் அப்படின்ட்டு கையை விட்டு தேடினா ஒரு சிறிய துணி மூட்டை அகப்பட்டது அதை எடுத்து பார்த்ததும் ஜானகி மிரண்டு போயிட்டாள் ஏனிலிருந்து அப்படியே விழாம அவள் கீழே இறங்கியதே ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் பொந்திலிருந்து அகப்பட்ட இரண்டு பொருட்களையும் அறிக்கை வெளிச்சத்தில் வச்சு ஜானகி பிரித்து பார்த்தா பாலனும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் பாலனுடைய பணப்பையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டும் எட்டு ரூபாய் நோட்டுகளும் இருந்துச்சு எலி கடித்து கொதறி வச்சுருந்த அந்த துணி மூட்டையில் ஒரு சிறிய தகர தப்பாக இருந்துச்சு ஜானகி அதை ஆவலோடு எடுத்து பார்த்தா அது ஜானகி சேமித்து வச்சுருந்த பத்து பத்து ரூபாய் நோட்டுகளும் எட்டு ரூபாய் பணமும் அதில் இருந்துச்சு ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினால் துளவி கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்தா இப்படியாக கதை முடிவடைகிறது இந்த கதை திருடன் மகன் ஏன் திருடனாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற மிகப்பெரிய கேள்வியையும் நாம் வாழ்வில் எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளுக்கான தண்டனை ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கும் என்கின்ற மிகப்பெரிய கருத்தையும் முன்வைக்கிறது நன்றிகள் பல